குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருக்கும் நிலையில் யாருக்கெல்லாம் கிடைக்கலாம் என்பது குறித்து இப்பொழுது பார்க்கலாம். குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டம் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதிகளில் ஒன்றாகும். மக்கள் மத்தியில் கவனம் பெற்ற அறிவிப்புகளில் ஒன்றும் கூட. ஆனால் திமுக அரசு சொன்னபடி இந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் தரப்பில் முன்வைக்கப்பட்டு வந்தது. திட்டம் தொடர்பாக பொருளாதார ஆலோசனைக் குழுவுடன் ஆலோசித்த நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் 85 விழுக்காடு பணிகள் நிறைவு பெற்றிருப்பதாக கடந்த டிசம்பரில் குறிப்பிட்டார். இதனையடுத்து திட்டம் 2023 பட்ஜெட்டில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த சூழலில் ஈரோடு கிழக்கில் இறுதிகட்ட பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என அறிவித்துள்ளார். ஃப்ரீடம் ஆப்ல கத்துக்கிட்டு சாக்லேட் தயாரிக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுடைய சாக்லேட்ஸ் 1 கோடிக்கும் அதிகமான ஃப்ரீடம் ஆப் வாடிக்கையாளர்களுக்கு எந்த செலவும் இல்லாம விற்கலாம். இதனையடுத்து யார் யாருக்கு இந்த உரிமை தொகை வழங்கப்படும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதற்கிடையே பயனாளர்களை தேர்வு செய்வதற்கான நிதித்துறை மற்றும் வருவாய்த்துறையின் தகவல் சேகரிப்பு பணிகள் இறுதிகட்டத்தை எட்டியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி PHH என்ற வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள முன்னுரிமையுள்ள குடும்ப அட்டைதாரர்கள் PHH AAY என்ற அந்தியோதயா அன்ன யோஜன திட்ட அட்டை, அதாவது 35 கிலோ அரிசி அட்டைதாரர்களுக்கு வழங்க வாய்ப்புள்ளது. வயது வரம்பு, கணவரின் ஆண்டு வருமானம் கணக்கிட வாய்ப்பு உள்ளது. அரசு ஊழியர்கள் இருக்கும் குடும்பத்திற்கு உதவித்தொகை வழங்கப்படாது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுமை பெண் திட்டத்தில் பயன்பெறும் மாணவிகளின் தாயார்கள் பயன்பெறலாம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுபோல 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கான முதியோர் உதவித்தொகை வழங்குவதில் இந்த திட்டம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குடும்ப தலைவிகளுக்குதான் உரிமை தொகை என்பதால் குடும்ப அட்டையில் பெயர் மாற்றம் செய்ய வேண்டியது இல்லை. மார்ச் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் திட்டத்தை June 3 தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே பயனாளர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படுவது தொடர்பாக அமைச்சரவை கூடி ஒப்புதல் வழங்கியதும் விரிவான அரசாணை வெளியிடப்படும். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிற்கும் திமுகவிற்கும் ஏதோ சம்பந்தம் இருப்பதாக அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், திமுக கடந்த 22 மாத ஆட்சிக் காலத்தில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்றார். கொடநாடு வழக்கில் குற்றவாளிகளுக்கு திமுகவை சேர்ந்த ஒருவர் ஜாமீன் வழங்கியதாகவும் வழக்கில் திமுக MP ஆஜராவதாகவும் கூறிய எடப்பாடி பழனிசாமி, அப்படியென்றால் கொடநாடு வழக்கிற்கும் திமுகவிற்கும் ஏதோ சம்பந்தம் உள்ளது என்று மக்கள் சந்தேகப்படுவதாக கூறியுள்ளார். கொடநாடு வழக்கு என்று இனியும் பூச்சாண்டி காட்ட வேண்டாம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஃப்ரீடம் ஆப்ல கத்துக்கிட்டு சாக்லேட் தயாரிக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுடைய சாக்லேட்ஸ் 1 கோடிக்கும் அதிகமான ஃப்ரீடம் ஆப் வாடிக்கையாளர்களுக்கு எந்த செலவும் இல்லாம விற்கலாம்.